இந்த நாள் உங்க இனிமையான நாளாக அமையட்டும். ஜனவரி 20ஆம் தேதிக்கான ராசி பலன் பாக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் சார்வரி வருடம் தை மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை, இன்று அஷ்டமி, திதி இன்று பிற்பகல் 2:59 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி, யோகம் இன்று காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம், நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:26 வரை ரேவதி நட்சத்திரம், பின்பு அஸ்வினி நட்சத்திரம், சந்திராஷ்டமம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. கரணம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:35. சூலம் இன்று வடக்கு திசை. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5 ஸ்டார். இன்றைய தினம் தொழிலில் எதிர்பார்த்த வியாபாரம் நடைபெறும். போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீங்க. பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை தேவைப்படும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இழுபறியான சூழல் காணப்படும். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கிறதால குழப்பங்கள் நீங்கும். இன்னைக்கு புதிய சிந்தனைகள் தோன்றும். பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்து யோசிப்பீங்க. சிக்கனமா செலவழித்து சேமிக்க தொடங்குவீங்க. நண்பர்களால ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துல புதிய சலுகைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் மந்தமான நாளாவே உங்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் கடினமான பணிகளை எதிர்கொள்ள நேரிடும். இறை வழிபாடு இன்றைய தினத்துல உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும். பணியிடத்துல இன்னைக்கு அதிகப்படியான பணிகள் காணப்படும். நீங்க சவாலான சூழ்நிலைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். உங்க நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வாக்குவாதங்களில் ஈடுபடுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்லுறவை பராமரிக்க நீங்க பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் போதுமான அளவுல இருக்காது. தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால உங்களுக்கு பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. காரமான மற்றும் இனிப்பான உணவு வகைகளை தவிர்க்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடு இல்லாம இருப்பீங்க. அதிகமா உழைத்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை நீங்க பெற முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சவாலான நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5:4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5:3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5:4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5:2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5:3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5:4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவைப்படும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். தினம் சிறப்பா அமைய இந்த செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி, பைரவருக்கு செவ்வரளி மலர் சூட்டி தேங்காய் விளக்கேற்றி பைரவ காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கினால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும். இல்வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைய தினத்துல துளசி மாடத்துக்கு பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்ச ஏழை எளிய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5:4 ஸ்டார். இன்றைய தினம் மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உயர்கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். வர்த்தகத்துல எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும். விவாதங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களை இன்னைக்கு நீங்க சந்திப்பீங்க. புதிய வேலை சிலருக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களா தள்ளி போன காரியங்கள் நல்லபடியா நடந்து முடியும். வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளால நீங்க லாபம் ஈட்டுவீங்க.
உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாளாவே இருக்கும். உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்க வெற்றிகரமா ஆக்குவீங்க. உங்க கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்க மேல நல்ல மதிப்பு உண்டாகும். பணியிடத்துல உங்க பணிகளில் வெற்றி காண முடியும். இருந்தாலும் நீங்க மேற்கொள்ளும் பணிகளில் சில ஆரம்ப கால தடைகள் காணப்படும். இது உங்க மேலதிகாரிகளின் கவனத்துக்கு செல்ல வாய்ப்பிருக்கு. உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட அனுசரித்து நடந்துக்கிறதால குடும்பத்துல நல்லிணக்கம் காண முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் பெரியவர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கறது நல்லது. நிதி நிலைமைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க தேவைகளை சமாளிக்க போதிய அளவு பணம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் உங்க குடும்பத்துக்காக பணம் செலவு செய்ய வேண்டி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் பொதுவா சிறப்பாவே இருக்கும். இருந்தாலும் சிலருக்கு மட்டும் கண் சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால கண்களில் கவனம் தேவைப்படும். மாணவர்கள் அதிக ஈடுபாட்டோட படித்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். தினம் சிறப்பா அமைய செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி, பைரவருக்கு செவ்வரளி மலர் சூட்டி தேங்காய் விளக்கேற்றி பைரவ காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவ வணங்கினால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைய தினத்துல துளசி மாடத்துக்கு பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் பொதுக்கூட்ட பேச்சுகளில் நிதானமான போக்க கடைபிடிக்க பாருங்க. நிலுவையில இருந்து வந்த தனவரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் ஒரு விதமான தடுமாற்றமான சூழ்நிலைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. மற்றவர்களின் செயல்பாடுகளை நீங்க விமர்சனம் செய்யாம இருந்துக்கங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றங்கள் உண்டாகும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவி கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களால ஆதாயமான சூழல் உண்டாகும். வாழ்க்கை துணை வழியில எதிர்பார்த்த காரியம் அனுகூலமா நடந்து முடியும். இருந்தாலும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்க்கிறது நல்லது. வியாபாரம் சற்று சுமாரா தான் இருக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் உங்களுக்கு வளமான நாளாவே இருக்கும். உங்க முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க. தொழில் வகை முடிவுகளை என்னைக்கு நீங்க எடுப்பீங்க. பணியிடத்துல உங்க திறமைகளை நிரூபிப்பீங்க. உங்க முயற்சிகளுக்கு நீங்க பாராட்டுகளை பெறுவீங்க. இருந்தாலும் சக பணியாளர்கள் கிட்ட சற்று எச்சரிக்கையோட பழகிறது நல்லது. குடும்பத்தில் அமைதி காணப்படும். உங்க உடன் பிறந்தோர் மற்றும் குடும்பத்தின் பிற உறுப்பினர்கள் கிட்ட நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சி தரும் விதத்துல இருக்கும். நீங்க சிறந்த முறையில இன்னைக்கு பணத்தை சேமிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாவே இருக்கும். ஆரோக்கியமான வாழ்வுக்கான சூழ்நிலை காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த பலன்கள் கூடுதலாவே கிடைக்கும். நீங்க இன்னைக்கு மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிதானம் தேவைப்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும்.
இனிய தினம் சிறப்பாக அமைய இந்த செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி, பைரவருக்கு செவ்வரளி மலர் சூட்டி தேங்காய் விளக்கேற்றி பைரவ காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கினால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைய தினத்துல துளசி மாடத்துக்கு பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் நினைத்த செயலை நீங்க செய்து முடிப்பீங்க. பொதுநல பணியில மேன்மையான சூழல் உண்டாகும். வேளாண்மை சம்பந்தமான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். உயர் அதிகாரிகளால நீங்க இன்னைக்கு பாராட்டப்படுவீங்க. உங்க எண்ணங்களில் மாற்றங்கள் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ள விதத்துல இருக்கும். வாகனத்தில் செல்லும் சமயத்துல சற்று கவனமா இருந்துக்க பாருங்க. தேவையான அளவுக்கு பணம் உங்க கையில இருக்கிறதால நீங்க பெரும்பாலும் இன்னைக்கு உற்சாகமா இருப்பீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்து நடந்துப்பாங்க. இருந்தாலும் அவங்கள விட்டு பிடிப்பது நல்லது. வியாபாரம் எப்போதும் போலவே இருக்கும். இன்னைக்கு வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மன அமைதி உண்டாகும். உங்க செயல்பாடுகளில் உணர்ச்சி பூர்வமா இருக்கிறத விட யதார்த்தமா செயல்படுறது நல்லது. இன்றைய சூழ்நிலையை நீங்க அமைதியா கையாள பாருங்க. பணியிடத்துல நீங்க சேவை மனப்பான்மையோட பணிபுரிவதால் உங்க முன்ஜாக்கிரதை உணர்வு உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இருந்தாலும் நீங்க உங்களை மேம்படுத்திக்கிட்டு தவறுகளை குறைச்சிக்க பாருங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நல்லுறவை பராமரிப்பதை சற்று கடினமா உணர்வீங்க. முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் உங்க வாழ்க்கை துணை கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகமான செலவுகள் காணப்படும். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அசௌகரியம் காரணமா உடல்நிலை பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. சிலருக்கு தொண்டை வலி ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறதால ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும். அதிக அளவு நீங்க உழைக்க வேண்டி இருக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எண்ணங்கள் ஈடேறும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளா இன்றைய நாள் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். தினம் சிறப்பா அமைய இந்த செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி, பைரவருக்கு செவ்வரளி மலர் சூட்டி தேங்காய் விளக்கேற்றி பைரவ காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கினால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைய தினத்துல துளசி மாடத்துக்கு பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் பணி தொடர்பான செயல்பாடுகளில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாகன மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். உறவினர்கள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. சகோதர வகையில எதிர்பார்த்த உதவி கிடைப்பது காலதாமதமாகும். சிலருக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பிருக்கு. எதிரிகளால ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். உறவினர்களால சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். இன்னைக்கு அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு சில பதற்றமான சூழ்நிலை காணப்படும். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதால் சிறந்த பலன்கள் கிடைக்கும். பணியிடத்துல உங்க பணிகளை மேற்கொள்ளும் சமயத்துல ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படும். சக பணியாளர்களுடனான தொடர்பு பயனுள்ள வகையில இருக்காது.
உங்க இன்னைக்கு நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களோட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்க வாழ்க்கை துணையோட பழகும் சமயத்துல அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சா குடும்பத்துல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க அதிகமா செலவுகள் செய்வீங்க. இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டு பணத்தை பார்த்து பார்த்து செலவு செய்ய பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சற்று மிதமா தான் இருக்கும். கண் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. நீங்க கடினமா உழைக்கிறதால எளிதில் சோர்வடைவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடு குறைந்து காணப்படும். தேவையில்லாத பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிகம் ஆர்வம் செலுத்துவீங்க. முடிஞ்ச வரைக்கும் படிப்பில் கவனம் செலுத்த பாருங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல கரு நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கரு நீல நிறம். மகம் நட்சத்திர காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு கிடைக்கும். பூரம் நட்சத்திர காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திர காரர்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி. பைரவருக்கு செவ்வரளி மலர் சூட்டி தேங்காய் விளக்கேற்றி பைரவ காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கினால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைய தினத்துல துளசி மாடத்துக்கு பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் நண்பர்கள் கிட்ட கருத்துக்களை பரிமாறும் சமயத்துல கவனம் தேவைப்படும். உறவினர்கள் கிட்ட நிதானமான போக்க கையாள பாருங்க. உங்க முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமா கிடைக்கும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளால குழப்பமான சூழல் உண்டாகும். பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்துல நிதானம் தேவைப்படும். புதிய முயற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தாயின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். உங்க வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ள விதத்துல இருக்கும். உங்க தந்தை கிட்ட எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும். இதனால நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பெரும்பாலும் சிறப்பான நாளாவே இருக்கும். நீங்க எந்த செயல் செய்தாலும் அதுல வெற்றி பெறுவீங்க. புதிய மனிதர்களை சந்தித்து அவர்களின் நட்பு பெறுவீங்க. இன்னைக்கு முழுவதுமே நீங்க உற்சாகமாவே இருப்பீங்க. பணியிடத்துல உங்க பணிகளில் திருப்தியான பலன்களை நீங்க காணலாம். உங்க பணிகள் உங்க மேலதிகாரிகளால பாராட்டப்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நீங்க உங்க வாழ்க்கை துணை கிட்ட உங்க நேர்மறையான உணர்வுகளை பகிர்ந்துப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை சிறப்பா இருக்கும். வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீங்க சிறிய அளவுல பணத்தை சேமிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சிறந்த ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. உங்ககிட்ட இன்னைக்கு மன தைரியமும் ஆற்றலும் நிறைந்திருக்கும். சுறுசுறுப்போட இன்னைக்கு நீங்க செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நீங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவைப்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படும்.
இன்றைய தினம் சிறப்பாக அமைய இந்த செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி, பைரவருக்கு செவ்வரளி மலர் சூட்டி தேங்காய் விளக்கேற்றி பைரவ காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கினால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைய தினத்துல துளசி மாடத்துக்கு பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களால கலகலப்பான சூழல் ஏற்படும். வழக்குகளில் எதிர்பார்த்த சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட ஆதரவான சூழல் அமையும். போட்டிகளில் பங்கு பெற்று பரிசும் பாராட்டுகளையும் பெறுவீங்க. உடல் சோர்வும் மன அழுத்தமும் குறையும். உங்க வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகும். தந்தை வழி உறவினர்களால வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஒரு சில முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு நீங்க துணிந்து எடுப்பீங்க. இருந்தாலும் உடல் நலனில் அதிக கவனம் தேவைப்படும். வியாபாரம் சற்று சுமாரா தான் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பெரும்பாலும் சிறப்பாவே இருக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். இன்னைக்கு நடக்கும் எந்த சூழ்நிலையையும் சந்திக்கும் மன உறுதியும் தைரியமும் உங்ககிட்ட இருக்கும். பணியிடத்துல சக பணியாளர்களோட நல்லுறவை பராமரிப்பீங்க. நீங்க செய்யும் பணிக்காக நல்ல பெயர் பெறுவீங்க. உங்க வாழ்க்கை துணையுடனான சொல்லிலும் செயலிலும் இனிமையான உணர்வை வெளிப்படுத்துவீங்க. இதனால கணவன் மனைவி கிடையே மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பாயிருக்கும். நீங்க அதிக அளவுல பணம் சேமிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாயிருக்கும். ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த பலன்கள் சிறப்பா கிடைக்கும். நீங்க மகிழ்ச்சியோடையும் மன நிறைவோடையும் இருப்பீங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கலகலப்பான நாளா இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் சோர்வு குறையும். தினம் சிறப்பா அமைய இங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி, பைரவருக்கு செவ்வரளி மலர் சூட்டி தேங்காய் விளக்கேற்றி பைரவ காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கினால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைய தினத்துல துளசி மாடத்துக்கு பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில அலைச்சல்கள் உண்டாகும். வழக்கு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புதிய நுட்பமான செயல்பாடுகள் மீது ஆர்வம் உண்டாகும். ஒரு விதமான பதற்றமான சூழல் ஏற்படும். இருந்தாலும் நிதானத்தோட செயல்பட பாருங்க. உடன் பிறந்தவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வது நல்லது. ஆன்மீக காரியங்களில் சிலருக்கு திடீர் ஈடுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கு. சிலர் திடீர்னு நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடலாம். இருந்தாலும் பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்துல மட்டும் கூடுதல் கவனம் தேவைப்படும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல நிதானமான போக்கு காணப்படும். வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் இருக்காது. உத்தியோகம் எப்பவும் போலவே இருக்கும். இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்திலையும் விவேகத்தோட சிந்திச்சு செயல்பட பாருங்க. அதிகமா யோசிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. இன்றைய தினத்துல சில நேரங்களில் பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுங்கிறதால உங்க செயல்பாடுகளை கவனமா செய்ய பாருங்க. பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும்.
பணியிட சூழல் இன்னைக்கு அவ்வளவு மகிழ்ச்சிகரமா இருக்காது. உங்க வாழ்க்கை துணையோட சிறு சிறு கருத்து மோதல்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. இதனால கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு சற்று குறைந்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாக இருவரும் இணைந்து வெளியிடங்களுக்கு சென்று வருவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்க கையில போதுமான அளவு பணம் காணப்படாது, கூடுதல் செலவுகளும் அதிகரிக்கும். இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்க பாருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க அதிகமா உணர்ச்சி வசப்படுறத தவிர்க்கிறது நல்லது. இதனால உங்க உடல் ஆரோக்கியத்தை சிறப்பா பராமரிக்க முடியும். மாணவர்கள் கல்வியில அதிக ஈடுபாடு செலுத்தி கடினமா உழைத்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் தீர்வு கிடைக்கும். அனுஷம் நட்சத்திர கரைகளுக்கு ஆர்வம் உண்டாகும். கேட்டை நட்சத்திர கரைகளுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய தினம் சிறப்பாக அமைய இந்த செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி, பைரவருக்கு செவ்வரளி மலர் சூட்டி தேங்காய் விளக்கேற்றி பைரவ காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கினால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும், இல்வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைய தினத்துல துளசி மாடத்துக்கு பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்க வீட்டில் சுப செய்திகளால மகிழ்ச்சியான சூழல் அமையும். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். திட்டமிட்டு உங்க பணிகளை செய்து முடிப்பீங்க. கால்நடைகள் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்க பணிகளில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சக ஊழியர்கள் கிட்ட உங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். நல்லவர்களோட நட்பை பெற்று மகிழ்வீங்க. எதிர்கால திட்டம் குறித்து ஆலோசனைகள் செய்வீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல மறைமுக போட்டிகள் குறையும். பணவரவு உங்க தேவைகளை நிறைவேற்றும்படி ஓரளவுக்கு இருக்கும். சிலருக்கு மனைவி வழியில செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் உங்களுக்கு மந்தமான நாளாவே இருக்கும். நீங்க எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. பணியிடத்துல வளர்ச்சி சற்று குறைந்து காணப்படும். நீங்க பணிமாற்றம் செய்ய விரும்புவீங்க. இருந்தாலும் சிலருக்கு உங்க விருப்பங்கள் நிறைவேறும். உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி சற்று குறைந்து காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதால் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சி தரும் விதத்துல இருக்காது. கூடுதலான தேவையில்லாத செலவுகள் காணப்படும். இதனால உங்க கையிருப்பு கரையறதோட சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்ய நேரிடும். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஓரளவுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் அதிகமா நீங்க உழைக்க வேண்டியிருக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மயில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மயில் நீல நிறம். மூலம் நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளா இருக்கும். பூராடம் நட்சத்திர கரைகளுக்கு தன வரவுகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திர கரைகளுக்கு மதிப்புகள் உயரும்.
தினம் சிறப்பாக அமைய இந்த செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி, பைரவருக்கு செவ்வரளி மலர் சூட்டி தேங்காய் விளக்கேற்றி பைரவ காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கினால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும், இல்வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைய தினத்துல துளசி மாடத்துக்கு பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்க சிந்தனைகளின் போக்கில் மாற்றம் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். உணவு விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. அரசு சம்பந்தமான பணிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பதவி மாற்றம் மற்றும் வருமான உயர்வுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். இன்னைக்கு காரியங்களில் தடைகள் ஏற்பட்டாலும் பின்னர் நல்லபடியா நடந்து முடியும். பண வரத்து ஓரளவுக்கு திருப்தி தரும் விதத்துல இருக்கும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் குறையலாம். தொழில் வியாபாரத்துல வீண் அலைச்சலும் ஆர்டர் கிடைப்பதில் தாமதமும் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளிச்சு நீங்க வெற்றி நடை போடுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு துடிப்பான நாளா இருக்கும். நீங்க நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீங்க. இன்னைக்கு நீங்க பெரும்பாலும் சமநிலையோட நடந்துப்பீங்க. இது உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்துல உங்க பணிக்கான பாராட்டை பெறுவீங்க. உங்க செயல்திறன் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட சில மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்துப்பீங்க. இதனால கணவன் மனைவி கிடையே நல்லிணக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வரவு சிறப்பா இருக்கும். நீங்க உங்க பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க. இருந்தாலும் உங்களால இன்னைக்கு எதிர்பார்த்த பணத்தை சேமிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். நீங்க மிகுந்த உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் சுறுசுறுப்போடையும் இருப்பீங்க. பொதுவா பெரும்பாலும் இன்னைக்கு ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்ததை விட சிறந்த பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியோட இருப்பீங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சாதனை படைக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர காரர்களுக்கு இன்றைய தினம் கவலைகள் நீங்கும். திருவோணம் நட்சத்திர காரர்களுக்கு அனுகூலமான நாளா இன்றைய நாள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திர காரர்களுக்கு உயர்வு உண்டாகும். தினம் சிறப்பா அமைய இந்த செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி, பைரவருக்கு செவ்வரளி மலர் சூட்டி தேங்காய் விளக்கேற்றி பைரவ காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கினால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும், இல்வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைய தினத்துல துளசி மாடத்துக்கு பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் விடாப்பிடியா செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்களால அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களோட வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். இன்னைக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வேலை பலு அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம். சிலர் அதிக உழைப்பின் பேரில் உங்க வேலைகளை செய்து முடிப்பீங்க. குடும்பத்துல இருக்கவங்களை அனுசரித்து நடந்துகிட்டா எல்லா பிரச்சனைகளும் இன்னைக்கு சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்திலையும் அதிக எதிர்பார்ப்போட இருக்காதீங்க. சில சௌகரியங்களை இன்னைக்கு நீங்க இழக்க நேரிடும். பொது விழாக்களில் கலந்துகிட்டு புதிய தொடர்புகளை ஏற்படுத்திப்பீங்க. இது உங்களுக்கு நல்ல பலனை உண்டாக்கும்.
பணியிடத்துல முறையா திட்டமிட்டு பணியாற்றினா இன்றைய தினத்துல நீங்க எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட இன்னைக்கு தேவையில்லாத சண்டைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி இருவரும் மனம் திறந்து பேசுறதால பிரச்சனைகள் சற்று குறையும். நிதி நிலைமைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க பணத்தை வீணாக்குவீங்க. உங்க பணத்தை சேமிக்கவும் முடியாது, தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க தாயின் ஆரோக்கியம் குறித்து கவலைப்படுவீங்க. அவரை குணப்படுத்த நீங்க அதிக அளவுல செலவு செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலைய பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலைய பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பிங்க் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். அவிட்டம் நட்சத்திர காரர்களுக்கு இன்றைய தினம் காரிய சித்தி உண்டாகும். சதயம் நட்சத்திர காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க. பூரட்டாதி நட்சத்திர காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். சிறப்பா அமைய இந்த செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி, பைரவருக்கு செவ்வரளி மலர் சூட்டி தேங்காய் விளக்கேற்றி பைரவ காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கினால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும், இல்வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைய தினத்துல துளசி மாடத்துக்கு பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உடலில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும், மனதில் தெளிவான சிந்தனைகள் உண்டாகும். உங்க அறிவுத்திறன் மேம்படும். தம்பதிகளுக்கிடையே அன்பும் புரிதலும் மேம்படும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீங்க. இதனால உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். நீங்க செய்யும் செயல்பாடுகளில் திருப்தியான சூழல் உண்டாகும். இன்னைக்கு பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக சில முக்கியமான பணிகளை மேற்கொள்வீங்க. உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்து வீட்டாரோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. எடுத்த காரியம் தடைப்பட்டு பின்னர் நல்லபடியா நடந்து முடியும். மனதில் எதை பத்தியாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு சற்று மந்தமான நாளாவே உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அமைதி தேவைன்னா தைரியம், உறுதி மற்றும் நம்பிக்கை உங்களுக்கு அவசியம் தேவைப்படும். பணியிடத்துல உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படும். உங்க பணியில நீங்க மும்முரமா இருப்பீங்க. பணிகளை மேற்கொள்ளும் சமயத்துல தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கிறதால சற்று கவனத்தோட செயல்பட பாருங்க. குடும்பத்துல நல்லுறவை பராமரிக்க சற்று அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க. நிதி நிலைமைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்க பணத்தை சற்று கவனமா பாதுகாக்க முயற்சி செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பதற்றம் காரணமா செரிமானம் மற்றும் தலைவலி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால உங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மாணவர்கள் நிச்சயமா படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நீங்க அதிகமா உழைத்தால் மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை ஓரளவுக்காவது பெற முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலைய பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலைய பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பிரவுன் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். பூரட்டாதி நட்சத்திர காரர்களுக்கு இன்றைய தினம் இன்னல்கள் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திர காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். ரேவதி நட்சத்திர காரர்களுக்கு திருப்தியான நாளா இன்றைய நாள் இருக்கும். தினம் சிறப்பா அமைய இந்த செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி, பைரவருக்கு செவ்வரளி மலர் சூட்டி தேங்காய் விளக்கேற்றி பைரவ காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கினால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால
கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைய தினத்துல துளசி மாடத்துக்கு பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு.